நிலவை ஆராய 60 ஆண்டுகளாக உலக நாடுகள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இந்தியாவும் சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 என நிலவு ஆராய்ச்சியில் அப்டேட் ஆகி கொண்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கனவு திட்டமான சந்திராயன் 3 பத்திதான் இப்போ உலகளவில் ஒரே பேச்சு. இந்தியாவை பெருமைப்பட வைத்துள்ள சந்திராயன் 3-இன் நோக்கம் சிறப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். சந்திரயான் திட்டம் நிலவை ஆராய கடந்த 2008 ஆண்டு சந்திரயான் 1 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. இது வெற்றிகரமாக நிலவில் தரையிறக்கப்பட்டது. இதனையடுத்து 2019 ஆண்டு சந்திரயான் 2 விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில் நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 2 தரையிறங்கிய போது கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதியதால் இத்திட்டம் தோல்வியில் முடிந்தது. இதனைத் தொடர்ந்து 615 கோடி ரூபாயில் 3900 கிலோ எடை கொண்ட சந்திரயான் 3 விண்ணில் செலுத்தப்பட்டு ஆராய்ச்சி நடைபெறுகிறது. சந்திரயான் 3-இன் சிறப்பம்சங்கள். சந்திரயான் 3-இல் அதிகளவு எரிபொருள் நிரப்பும் வசதி இருக்கிறது. விக்ரம் லேண்டரில் கூடுதல் சோலார் பேனல்களும் இணைக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக 7 வகையான ஆய்வு கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. நிலவு ஆராய்ச்சியில் உள்ள சவால்கள். சந்திரனின் துருவ பகுதிகள் கரடுமுரடான நிலப்பரப்பாக இருக்கிறது. அங்கு சூரிய ஒளி படாததால் முற்றிலும் பல பகுதிகள் இருண்டே காணப்படுகின்றன. மேலும் வெப்பநிலை 230 டிகிரி செல்சியஸுக்கு கீழே செல்லலாம். சூரிய ஒளியின் பற்றாக்குறை மற்றும் மிக குறைந்த வெப்பநிலை ஆகியவை விண்கலம் இறங்குவதற்கு சவாலாகவே இருக்கின்றது. சந்திரயான் 3 வெற்றி பயணம். சந்திரயான் 3 ஏவப்பட்ட 1 மாதத்திற்கு பிறகு நிலவின் சுற்றுப்பாதையை அடைந்த நிலையில் அதன் லேண்டர் விக்ரம் மற்றும் ரோவர் பிரக்யான் ஆகியவை தமது பணிகளை தொடங்கியுள்ளன. இதற்கு முன் சந்திரனில் தரையிறங்கிய அனைத்து விண்கலங்களும் நிலவின் பூமத்திய ரேகைக்கு வடக்கு அல்லது தெற்கே தரையிறங்கியுள்ளன. சந்திரனின் தென்துருவத்தில் தரையிறங்கிய உலகின் முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா தன்வசப்படுத்துகிறது.